ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த வித் ஜிஎன் கே பேர்ட்ஸ் ஒன்று ஒரு வீடியோ போடுவேன் சொன்னேன்ல ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த வீடியோவும் போடல வெள்ளிக்கிழமை ஸோ அதுக்கு பல வேறு ஏதோ வீடியோ போட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வாங்க லாஸ்ட் வீக் வீடியோவில் வந்து என்னென்ன டவுட்லாம் வந்து கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து அப்பயே பண்ணியிருக்கேன் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் பண்ணிவிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டினுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின் வரைக்குமே கண்டிப்பாக அந்த வீடியோ எதிர்பார்க்கலாம் சாரி சாரி பதினஞ்சு கொஸ்டின் இல்லை இருபது கொஸ்டின் வரைக்கும் இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து ஒரே வீடியோ ஆன்சர் பண்ணிடலாம் வாங்க ஒவ்வொரு கொஸ்டினால் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி பிரதர் கேட்டிருக்காங்க கரூரில் வந்து பஜ்ஜீஸோட பிரைஸ் என்ன அப்படின்னு சேம் அதே மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா லூலு பேர்ட்ஸ் வேர்ல்டு அதை ப்ரொனன்சேஷன் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் தப்பான்னு வச்சுக்காதி பிரதர் லூலு பேர்ட்ஸ் வேர்ல்டு கேட்டிருக்காங்க அதாவது அல்பினோட ரேட் என்ன செமியலு ரேட் என்ன அடல்ட் பஜ்ஜிஸோட ரேட் என்ன சிக்ஸோட ரேட் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து இதிலேயே சொல்லிடுறேன் நான் கரூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு கடை தான் இருக்குது அக்வரியம் ஷாப்பு பெட் ஷாப் இந்த மாதிரி நாலஞ்சு கடை தான் இருக்குது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கடையில் நானூற்றி எழுபது ரூபா சொன்னாங்க ஒரு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க தான் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அவங்க சொல்கிற மாதிரி வந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது கரூரில் நான் வந்து கரூரில் பார்த்து நான் சொல்லியிருக்கேன் மித்த ஊரில் வந்து என்ன மாதிரி ரேட்டு போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல பட் கரூரில் வந்து இதுதான் ரேட்டு ஃபோர் செவன்டி டூ ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பிரதர் வந்து கேட்டிருந்தாங்களே அதாவது வந்து அல்பினோ பஜீஸ் ரேட் என்ன இந்த சிக்கு ரேட் என்ன செமியல்ட்ரு ரேட்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடையில் வந்து இப்படிலாம் பொருந்தாது அதாவது வந்து சிக்கு செமியல்ட்டு அடல்ட்டு எல்லாமே வந்து ஒரே ரேட்டில் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பேர்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்குற மாதிரி செமியல்ட்டே வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை உங்களுக்கு பேர்ட்ஸை பற்றி எதுவுமே தெரியலாம் கண்டிப்பாக சிக்கை தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க இதை வந்து தொழில் ரகசியம் கூட வச்சுக்கோங்களேன் அவங்க கடையில் எல்லா கடையிலையும் இப்படி தான் வந்து போகும் இதுவே வந்து பிரீடர்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க சிக்ஸ் அதாவது வந்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கப்பாங்க செமி அடல்ட் வந்து மோஸ்ட்லி கொடுத்தா அது கொஞ்சம் அதாவது சிக்ஸை விட கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க அடல்ட்னா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுப்பாங்க கடைக்கு இதுக்கு ஒன்று ஒரு ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட்டில் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரூபா கம்மியாக கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த ரெட்டை அல்பினோ வெரைட்டி இந்த அல்பினோ வெரைட்டி பட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடையிலையும் சரி பிரீடர்ட்டையும் சரி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு இதுக்குன்னு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் போவோம் ஐநூறுரூவா வரைக்கும் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் பஜீஸ்ல ஒரு பிரதர் டவுட் கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட இருக்கிற ஒன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் பிரீட் பண்ணியிருக்கா அதாவது மேட்டாக கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதத்தில் அஞ்சு மேட் மேட்டாயும் ஒரு முட்டை கூட லே பண்ணலை சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டவுட்டுக்கெலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்தீங்களான்னு தெரில பட் இருந்தாலும் வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து ஒரு பத்து பேருக்கு போய் சேர்ந்தாலும் ஒரு சந்தோஷம் தான் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் திரும்பவும் எனக்கு வந்து இது மாதிரி நடந்திருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் நானே எனக்கு நடந்திருக்கு மேல் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரப் வந்து நிறையா மேட் மேட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் மன்தில் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பத்து ட்ரிப்பே மேட்டாச்சு ஆனால் ஒரு ட்ரிப்பு கூட எக் லே பண்ணவே இல்லை என்னடா ஏதோ ஒரு வேலை பிரச்சனை போல் ஃபீமேல் மேலேயோ இல்லை மேல் மேலேயோ ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குனு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீமேலை தான் மாற்றினேன் ஸோ அதனால் வந்து ஃபீமேல் மாற்றின அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஃபீமேலோட அந்த மேலே போட்டு பார்த்தேன் அந்த பழைய மேலோட அந்த ஃபீமேலோட போட்டு பார்த்ததில் திரும்ப வந்து அந்த ஃபீமேலும் வந்து எக் வைக்கவே இல்லை இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவதாக ஒரு ஃபீமேல் போட்டு சொல்ல அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக் வச்சு பிரீட் ஆனது ஸோ என்னன்னா திரும்ப எக் வைக்கலாம் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேல் மேலே தான் மிஸ்டேக் இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் மேட்டாயும் அந்த ஃபீமேல் வந்து எக் லேப் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த மேல் வந்து வச்சுக்கிட்டு ஃபீமேல் இது மூலிமா நல்ல நல்ல ஃபீமேலை வந்து நான் தள்ளி விட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேல் ஃபீமேல் ரெண்டையுமே மாற்றுறது தான் வந்து என்னோட பெஸ்ட் இல்லைனா வந்து கண்டிப்பாக நீங்களும் இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும் இல்லை ஒரு உங்களுக்கு மேலே தான் வந்து மிஸ்டேக் இருக்கு மேல் மேலே தான் மிஸ்டேக் ஏதோ ஒன்று மாத்துவீங்க டக்குன்னு திரும்ப ஏதோ போட்டு பார்த்து அப்படி வந்து எங்கே வைக்கிறேன்னா திரும்ப மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு என்ன சொல்றேன்னா தயவு செய்து நீங்க அதை பேரை சேஞ்ச் பண்ணிட்டு வேற பேரை வாங்கி பிரீட் பண்ணுங்க நெக்ஸ்ட் தேஜான்னு ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரியல இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட கேட்கிறது என்னென்னா தஞ்சாவூருக்கு போய் வந்து ஃபார்ம் விசிட் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே சொல்றாங்க நினைக்கிறேன் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸாக சொல்றாங்க நானும் வந்து நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ கேட்டாலும் விடவே மாட்டேங்கிறாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு நாளைக்கு வந்து ஒரு ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன் ஒரு ஊரில் போய் ஃபார்ம் விசிட் பண்ணலான் இருக்கேன் அது எந்த ஊர் எல்லாமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாளைக்கு வந்து நான் போடுறேன் அது வந்து சிவகங்கை சைடு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சிவகங்கை சைடில் நீங்கள் யாராவது ஃபார்ம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்க்குறேன் அதாவது ஊர் சைடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரேன் இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணுறேன் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க ஊர் இருக்கு ஏதோ ஒரு பட்டி எதுவும் சொன்னாங்க அது கரெக்டாக நாமல் இல்லை அங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க ஸோ அதனால நானும் வந்து தெளிவாக எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஊர்லாம் இருக்குது முக்கியமாக சேலம் அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊராக வந்து நான் அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டே வரேன் இதுக்கு மேலே வீட்லேயே இருந்தால் கண்டிப்பாக போர் அடிக்குது அதாவது வந்து நம்ம சும்மா வந்து நம்மளோட பேர்ட்ஸையே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து சுத்தமாக பிடிக்கல ஸோ கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் ஃபார்ம்லாம் வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ரிஷ்னு ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காங்க லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து அதாவது பட்ஜிஸ்க்கு வந்து செங்கல்லாம் கொடுக்கலாமா சாப்பிடுமான்னு கேட்டிருக்காங்க இதை பற்றி நம்மலாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சு வீடியோ மேக் பண்ணி சூப்பரான வியூஸ் அதுக்கெலாம் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடும் செங்கல்லாம் வந்து நல்ல ஒரு செடி உக்கான சக்தி முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பீக்கெல்லாம் இருக்கல பேர்ட்ஸோட பீக் அது லவ் பேர்ட்ஸ் சாரி பஜ்ஜீஸோட பீக்கெல்லாம் இருக்கில்ல அந்த பீக்கெலாம் வந்து நல்லா வளர்ந்துரும் அந்த செங்கக்கல்ல இல்லைனா பார்த்திங்கன்னா நல்லா கூர்மையாக வந்து கீழே வரைக்கும் வளரும் செங்கக்கல்லோட இன்னும் ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரையான் மண் இருக்குதுல்ல அந்த கரையான் பூத்தில் இருக்கிற மண் அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து செங்கல்லோட சூப்பராகவே சாப்பிடும் ஜாஃபியான்னு ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரில அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டு ஃபீமேலும் செமியல்ட்டு மேலும் பஜ்ஜிஸ் வந்து ப்ரீடிங் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டாக இருக்குது மேல் வந்து செமி அல்ட்டு கண்டிப்பாக கொத்தும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ப்ரீடிங் பண்ண வேண்டாம் என்கே சிக்ஸ்னு ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காங்க எல்லாம் வந்து வெளியே வரத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரினு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட இருக்க மேல் ஃபீமேல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அல்ட் தானா அவங்க அந்த பேர்டு வாங்கி ஒரு மாதம் ஆயிருக்கும் போல் ஆனால் ரெண்டு வாரமாக வந்து பாட்டுக்குள்ளே வந்து என்ன போயிட்டு தான் இருக்கு ஆனால் லே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும் வந்து வந்து உங்ககிட்ட இருக்க பேர்டு வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அதை பார்த்திங்கன்னா அடல்ட்டாக இருக்கா இல்லை செமியல்ட்டாக இருக்கா இல்லை சிக்கலாக இருக்கா அதை வந்து நீங்கள் தான் சொல்கிறாங்க தான் எனக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கிறது அடல்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாளில் கண்டிப்பாக எக் வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது என்ன ரீசன்னா நீங்கள் வாங்கி ஒன் மந்த் தான் ஆகுது ஒரு ரெண்டு வாரமாக வந்து பானைக்குள்ளே போயிட்டு இருக்குன்னா ஒருவேளை எக் வைக்கிறது கூட போகலாம் இல்லைன்னா வந்து பயந்துகிட்டு உள்ள போறதுக்காக ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ரெண்டுல ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஒருவேளை செமியல்டா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் சிக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மேட் ப்ரோஸ்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட இருக்க வந்து செமி செமியால்ட் பட்ஜீஸ் ஆனால் ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும் போல் இப்போ வந்து பாட்டு வந்து ஹேங் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செமியல்ட்டே ப்ரீட் பண்ணக்கூடாது என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்வேன் அடல்ட்டாக இருந்தால் மட்டும் ப்ரீட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் செமியல்ட்டில் ப்ரீடிங் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாகவும் அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் பேர்ட் வந்து ரொம்ப வீக்காகவும் முக்கியமாக ஃபீமேலு ரொம்ப ரொம்ப வீக்காயும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் செமியல்ட்டில் ப்ரீடிங்கே பண்ணாதீங்க இது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் கில்லர்னு ஒரு பிரதர் கேட்டிருக்காங்க அவங்க வந்து பத்து கிளட்சா வந்து ஒரு பேர் வந்து ப்ரீடிங் பண்ணியிருக்காங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீடிங் ரிசல்ட் வந்து சரியில்லை ஒரு ட்ரிப்பு கூட எக் வைக்கல ஸோ திரும்பவும் வந்து இன்னொரு பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்பயும் வந்து எக் லே பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க பிரதர் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பேர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு கிழச்சு பாருங்க அதுக்கப்புறம் பேர் மாற்றுங்க இந்த பத்துக்கு லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இல்லை நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா எனக்கு தெரில ஒரு வேலை பத்து கிழம் உண்மையாகவே நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பேர்ட்ஸை வந்து நல்லா ஒரு மேலே வந்து ஹைட்டாக வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கீழால் இருந்தால் அது வேறு பேர்ட்ஸு ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து மேலே நல்லா ஹைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீடிங் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆள் நடமாட்டமும் இந்த மாதிரி பூனை தொல்லை அந்த மாதிரி தொல்லை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் ஒவ்வொரு நேரம் வந்து அது ஆகும் ஸோ கடைசி வரைக்கும் ப்ரீடிங்கே வந்து ரிசல்ட் இருக்காது ஸோ அதனால தான் சொல்கிறேன் டிராயிங்ஸ் ஆஃப் திவ்யான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க துளசி கற்பூரவழி அந்த இலையெல்லாம் கொடுக்கலாமா அதே மாதிரி பார்த்திங்கனா அவங்க ஃபஸ்ட் கிளாச்சில் வந்து இந்த மாதிரி காலனி ப்ரீடிங்ஸில் வந்து ப்ரீடிங் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர சிக்ஸை வந்து அப்படி காலனிலேயே வச்சு செட்டப் பண்ணி அந்த கடைசி வரைக்கும் அந்த பேர்ட் இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் போப்ப கண்டிப்பா வந்து அந்த மேல் ஃபீமேல் வந்து எப்படி இருந்தாலும் அட்டாக் பண்ணுவோம் அந்த சிக்ஸை ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து செப்பரேட் ப்ரீடிங் வந்து பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சேகர் மீரான்னு அவங்களும் அதே டவுட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெய்னி சீசனில் வந்து நம்ம துளசி கற்பூர வலி இதெல்லாம் வந்து கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக வந்து துளசி கற்பூர வலி தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து கொடுங்க அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி க புதினா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இந்த சக்தி ப்ரோவும் அதே தான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரு ப்ளஸ் வந்து சிக்ஸு இதெல்லாம் ஒன்றா இருக்குது இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் வந்து சண்டை போடும் முக்கியமாக பேரண்ட்ஸே வந்து சிக்க வந்து கொத்தும் அது எவ்வளோ பெரிய பேர்டாக இருந்தாலும் சரி அது சிக்காக இருந்தாலும் சரி அடல்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கொத்தும் சண்டை வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் செப்பரேட் கேஜில் வச்சு ப்ரீடிங் பண்ணால் தான் இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் வந்து உங்களுக்கு வராது சைபர் பெட்ஸ்ன்னு வந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து சிக்ஸ் வந்து ஹேண்ட் ஃபீடு பண்ணி அதுக்கப்புறம் பானைக்குள்ளே வந்து விடலாமான்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து எதுக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறோன்னா ஒருவேளை அந்த மதர் பேர்டு அந்த ஃபாதர் அந்த பேர்டு பார்த்தீங்கன்னா கொத்தி வெளியே அமிச்சு விடும்பப்போ நம்ம தான் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இதுவே வந்து நீங்கள் சும்மா வந்து விளையாட்டுக்கு பண்ணிட்டு திரும்ப வந்து பானைக்குள்ளே வைக்கணும் அதுவும் வந்து ஊட்டணும் நீங்களும் ஊட்டணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒத்து வராது ஸோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் என்ன ரீசன்னால் கண்டிப்பாக வந்து ஃபீமேல் வந்து அது ஏற்றுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி வந்து ஏற்றுக்காது ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன் ஸோ அது பேர்டுக்கு தான் வந்து ரிஸ்க்கு ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்களே வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் தயாநிதினு ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க பேர்ட்ஸ் வாங்கி ஒன் மந்த் ஆகுது அதுவும் ஹோம் ரீட்டர் தான் வாங்கியிருக்காங்க ஸோ வாங்கப்போ போது பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ மந்த்ஸ் ஓல்டு போல் தெரியுது அதுவும் முக்கியமாக மேல் வந்து டான்ஸ் ஆகுது பட் ஃபீமேல் வந்து ஓடிடுது அது ஏதோ சொல்கிறாங்க பாவம் ஃபீமேல் வந்து ஓடாமல் அப்புறம் என்ன தான் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் ப்ரீடிங்கே பண்ணாதீங்க சிக்ஸாக வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அவனு வேறு வழியே இல்லை ஸோ அதுக்கப்புறம் ப்ரீடிங் பண்ணுங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் சசிகுமார்னு ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டிருக்க பட்ஜீஸ் பார்த்திங்கன்னா எக் லே பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பட்ஜீஸ் வந்து எக் லே பண்ணிருக்குனா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணுறது நிறைய இருக்குது அது முக்கியமாக அந்த எக் வைக்கிற நேரத்தில் எவ்வளோ விஷயம் அவாய்ட் பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஜை வந்து க்ளோஸ் பண்ணியே வைங்க எப்படின்னா துணி போட்டு ஏதோ ஒரு க்ளோஸ் பண்ணியே வைங்க கண்டிப்பாக பேர்டு வந்து அந்த ஃபீமேல் வந்து நல்லா வந்து பாதுகாப்பாக ஃபீல் பண்ணும் செக்யூராக ஃபீல் பண்ணும் ஸோ அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க வீக்லி ஒன் டைம் வேணால் அந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுங்கள் வேறு வழி இல்லை நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பானையில் எத்தனை முட்டை இருக்குது அப்படின்னு ஃபரான் ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இருக்கிற மேல் பார்த்திங்கன்னா அடல்ட்டாக இருக்குது பட் நோஸ் வந்து பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது முக்கியமாக வந்து பிகினருக்கு ஒரு நல்ல ஒரு டவுட்டாகவே இருக்கும் எப்போயுமே என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து மூக்கு ப்ளூ கலராக தானே இருக்கும் ஒயிட் கலராக தானே இருக்கும் எப்படி வந்து ரோஸ் கலரில் இருக்குது இதில் மேலாக ஃபீமேலாக அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை கன்ஃபார்ம் மேல் தான் என்ன ரீசனால் அது வந்து ஒரு ஒரு மாதிரி வெரைட்டி இருக்குது அது எப்படி சொல்கிறது மியூட்டேஷனே இருக்குது தனி மியூட்டேஷனே இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசசிவ் பைடு ஸோ அதனால் கன்ஃபார்ம் மேல் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ரெசிசிவ் பைடு மியூட்டேஷனுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி ரெட் ஐ அந்த அல்பினோ வெரைட்டிக்கும் பார்த்திங்கன்னா வந்து மூக்கு வந்து இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் பிங்க் கலர் ஸோ இது எல்லாமே மேல் தான் கிருபா நந்தினின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்குல வந்து சிக்குக்கு வந்துருக்கு பட் வந்து மூணு சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பானிலே டெட் ஆயிருச்சு பேலன்ஸ் ரெண்டு சிக்கு தான் வந்து நெஸ்ட் அவுட் ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கேட்டிருக்காங்க இது வந்து நேச்சுரலாக எல்லாத்துக்குமே நடக்கிறது தான் பட் அதுக்குன்னு மூணு சிக்கு வரைக்கும் இறக்குதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் பானை வந்து சின்னதாக இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைனா வந்து அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் கிளச்சாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய ரீசன் இருக்குது இது வந்து ஒன்று ரெண்டு ரீசன் இல்லைன்னு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ யார் பார்க்குறீங்க தெரில முக்கியமாக வந்து சசிகுமார் பிரதரே வந்து இப்போ வரைக்கும் பார்க்குறாங்கன்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம் அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேர் பட்ஜிஸ் வச்சுருக்காங்க ஸோ அப்போன்னு பார்த்து எங்கெல்லாம் லே பண்ணியிருக்கு ஆனால் அந்த நேரம்னு பார்த்து வராத விருந்தாளி வந்திருக்கு போல் எறும்பு வந்து தொல்லை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேர்டு வந்து பானைக்கு பக்கத்துலேயே போக மாட்டேங்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அண்ணனுக்கு ஆல்ரெடி நடந்துருக்கு ஸோ இது மூலிமா எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அந்த பேர்டு பார்த்திங்கன்னா வந்து நல்ல ப்ரீடிங் பண்ணி சிக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டே இருந்துச்சு ஒரு ட்ரோ பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அண்ணன் வந்து அசால்ட்டாக விட்டுட்டாங்க போல் ஸோ அந்த நேரம் பார்த்து வந்து பானையில் வந்து சிக்ஸுக்குலாம் அந்த எறும்பு ஏறிடுச்சு போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு செவன் மந்த்ஸ் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு எக் கூட வந்து லே பண்ணாமலே விட்டுருச்சு ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து எக் எறும்பே வரக்கூடாதுக்காக ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கும் டிஸைலைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்